இப்படி வாங்க மேலே ரன் பண்ணிட்டீங்களா ஐயா? இதுக்கு என்ன போட்டிங்க, இதுக்கு என்ன போட்டிங்க மட்டும் சொல்லுங்கள். இப்போ நடவு நட்டு, இது என்ன ஊருங்க? இது வந்து சத்திரங்க. சத்திரம் எந்த டிஸ்ட்ரிக்கு? இது திருப்பூர். திருப்பூர் டிஸ்ட்ரிக். ஆமாம். இப்போது இது வந்து இயற்கையில் நம்ம நெட்சர்ஃப் கம்பெனிலேருந்து கொடுத்த லிக்யூடு யூஸ் பண்ணியிருக்கீங்க, செட்டு போட்டு போட்டிருக்கீங்க, எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க? ஆமாங்க, பண்ணிட்டுங்க. இது வந்து கெமிக்கல். கெமிக்கலுங்க. கெமிக்கல் கையறக்கிங்க. நீங்கள் கையறக்கிங்க. இப்போ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு உங்கள் நீங்கள் மனசுக்கு உங்கள் மனசுக்கு வித்தியாசம் எப்படிங்க தெரியுது? இதோட வேரோட சைஸு மொத்தம், அதோட வேறு சைஸ் பாருங்கள், உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இது வந்துங்க இயற்கையாக போட்டது வந்து, வேர் வந்து செடியை பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா டைட்டாக ரொம்ப இறுகி இருக்குது. இது வந்து செயற்கை உரம் போட்டது வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக வருது. டக்குன்னு வந்துருச்சு, பிடுங்கினா டக்குன்னு வந்துருச்சு. ஆனால் அது வந்து இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கு. ஆமாம். அப்போ உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்களா? வேர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. வேர் மொத்தம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குதுங்க. அதிகமாக தான் இருக்குது. இதை விட வேர் வந்து இயற்கை உரத்துக்கு வந்து அதிகமான வந்து வேரும் கெட்டித்தன்மையும் அதிகமாக இருக்கு. இப்போ நடவு நட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க? ரெண்டுக்குமே வந்து ஒரே வயசு 27 நாள் ஆச்சு. 27 நாள் ஆகுது. என்ன ரகம் இது போட்டிருக்கீங்க? இது ஏரிடி வந்து 45. ஆடுதுறை 45. 45. சரி. இப்போ மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மருந்து பயன்படுத்த உங்களுக்கு நம்பிக்கை வருதா இல்லையா? இல்ல, நம்பிக்கை இருக்குதுங்க. இது நம்பிக்கை இருக்குதுங்க. இது வந்து தொடர்ந்து நாங்க இத பண்ணலாம்னு. சரி, உங்களுக்கு யார் இந்த பொருளை கொடுத்தா? நெட்சர்ஃப் கம்பெனில உள்ள பொருளை யார் கொடுத்தா உங்களுக்கு? இது நம்ம பக்கத்தோடத்து பையனுங்க வந்து விக்னேஷ்ங்கிற பையன் வந்து இது சொன்ன அப்படிங்கிறத. சரி, நாமளும் செஞ்சு பார்க்குறோம், நம்ம 6 ஏக்கர் விவசாயம் பண்ணுற நெல், சரி 1 ஏக்கர் இதையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சுருக்குறோங்க. இப்போதைக்கு 17-25 நாள்ல உங்களுக்கு வந்து ஒரு மனசு திருப்தி அடைஞ்சிருக்கீங்க? கண்டிப்பாங்க. வேறோட தனிமை பார்த்தா தானே உங்களுக்கு விளைச்சல் எப்படி இருக்குங்கிறது நம்ம உறுதிப்படுத்த முடியும். வேர் நல்லா இருக்குது. சரிங்க, தைரியமே செய்யலாங்க எல்லாருமே. நன்றி. கொஞ்சம் யாருக்காவது தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த மாதிரி 6 பொருளை வச்சுட்டு நம்ம வேளாண்மையை முடிச்சுக்கலாம், இயற்கையிலேயே முடிச்சுக்கலாம், யூரியா போட்டாஸ் தேவை இல்லைன்னு உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது பக்கத்தை காட்டுக்கு சொல்லுங்க. சொல்கிறேங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.